ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். உலக அளவில் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இந்தியா மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ருத்ரம் ஏவுகணை மொத்தமாக இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் டிஆர்டிஓ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இன்று இந்தியாவின் சுகாய் சு-30 எம்கேஐ போர் விமானத்தில் மொத்தமாக இன்டெகிரேட் செய்யப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இன்று 3-4 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். அணு ஆயுத தாக்குதலை கண்டுபிடிக்கும் அமெரிக்காவின் நியூக் ஸ்னிஃபர் எனப்படும் போர் விமானம் அட்லாண்டிக் பகுதியில் பறந்து சென்ற விஷயம் ஆச்சரியமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஏதோ நடக்குது, ஏதோ நடந்து இருக்குது. அது என்னவாக இருக்கும், எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் பாகிஸ்தான் கூட அவனுடைய ஒரு போர் விமானத்தில் அணு ஆயுத ஏவுகணை பொருத்தி ஃபில்மிங் செஞ்சிருக்காங்க, அதை படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் ஓடுதா இல்லையா, ஓடுமான்னு பார்க்கலாம். இந்தியாவின் புதியதாக பதவியேற்ற ராணுவ அதிகாரி உபேந்திரா இந்தியாவின் எல்லையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு, அதாவது சைனா இந்தியா எல்லைக்கோட்டில் சைனீஸ் வீரர்களை எதிர்கொள்ளும் இந்திய வீரர்களுக்கு முக்கியமாக ஸ்பெஷல் கேட்டகரியில் உலகத்தில் இருப்பதிலேயே மிக அட்வான்ஸ்டு மாடர்ன் ஆயுதங்களை கொடுக்கணும்னு ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு புதிய ஆர்மி சீஃப் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இன்னும் அதிகமான மிக முக்கியமான முத்து மாதிரியான இந்தியாவின் பாதுகாப்பு பற்றிய செய்திகள் அதிகமாக இருக்கு, அதனால கடைசி வரைக்கும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ருத்ரம் 1-2, இது ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இதுக்கு எனிமி ரேடார் கில்லர் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இந்தியா தொடர்ந்து பல ஏவுகணைகளை தயாரிக்குது, சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ருத்ரம் என்பது நமது நாட்டு டிஆர்டிஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஏ ஆழம், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இந்த ருத்ரம் என்பது. இது நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பல ஏவுகணைகளில் இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்ட் அண்ட் பிரைமரி பெஸ்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி அதிகமான ஒரு ஏவுகணை. ஃப்ரம் சுகாய் சு-30 எம்கேஐ 500 மீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் தூரம் உயரத்திலிருந்து இந்த ஏவுகணையை தாக்க முடியும். 250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேடியேஷன் வரக்கூடிய எதிரியின் ஆயுதங்களை குறிவைத்து கரெக்டாக துல்லியமாக தாக்க முடியும். 7 அதிசயமான விஷயங்கள் இந்த ஏவுகணையில் இருக்கும். இந்த ருத்ரம் ஏவுகணை என்பது குறிப்பிட்ட ஒரே ஒரு அட்டாக் மிஷனை, அதாவது ஒரே ஒரு அப்ஜெக்டிவை, ஒரே ஒரு நோக்கத்துடன் எதை செய்யணுமோ அதை செய்வதற்காக பில்டு செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஏவுகணை. இது எதிரியின் பார்டர் அல்லது எதிரியின் டெரிட்டரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரேடார் அமைப்புகளை அழிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில், ஒரே ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட, அதற்கேற்றாற் போலவே வேலை செய்யக்கூடிய ஒரு அதிசயமான ஏவுகணை. இது இப்படி மேலோட்டமாக பார்த்தா ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. எவ்வளோ ஏவுகணைகள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு ஏவுகணை அப்படி பார்க்கக்கூடாது. நீங்க ஆழமாக பாருங்க. எந்த முன்னேறிய நாடாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ஒரு தவறான சரியான எதிர்பார்த்த விதத்தில் வேலை செய்யாத ரேடார் என்பது அந்த நாட்டின் மொத்த அட்டாக் ஆப்ஷனை எப்படி முடக்குதுன்னு பாருங்க. எதிரில் வரக்கூடிய எதிரியின் விமானங்களை பார்த்து அல்லது அதனோட சத்தத்தை கேட்டு எதிரியின் போர் விமானம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அது ரொம்ப தூரத்தில் இருக்கும் போதே ஏதோ ஒரு போர் விமானம் வருது அல்லது ஏவுகணை வருது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தூரத்தில் இருக்கும் போதே கண்டறிவதுதான் ஒரு ரேடார் அமைப்பு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பத்தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கவும், அவனை தாக்குவதற்கு தயாராக இருக்கவும், நம்ம ஏவுகணை அமைப்புகளை தயார் செய்து எதிரி நாடுகளை தாக்க நம்ம ஏர்ஃபோர்ஸ் தயாராக இருக்க முடியும். இந்த ரேடார்களின் வேலை மற்ற விமானங்களை அல்லது ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு ஏவுகணையை அதன் டிராவல் பாத் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதையிலேயே கைடு பண்ணணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே இங்கே போய்கூடாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நம்ம நாட்டிலிருந்து ஒரு எதிரியின் டார்கெட் அல்லது ஒரு எதிரியின் ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு எதிரியின் எக்யூப்மெண்ட் அல்லது ஒரு எதிரியின் போர் விமானம் அப்படின்னு எதையாவது நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது
அந்த பாதையிலேயே கைடு பண்ணணும், வழி நடத்திக்கிட்டே போகணும், அங்கே இங்கேயுமா போகக்கூடாது. அந்த ஏவுகணை எந்த இலக்கை எந்த டார்கெட்டை தாக்கணுமோ அந்த டார்கெட்டை நோக்கியே பறந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த ரேடார் தான் பயன்படும். தரையிலேயே சும்மா இருப்பது போல தான் இருக்கும் இந்த ரேடார் அமைப்பு. ஆனால் எதிரிக்கும் நமக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவதே இந்த ரேடார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இது ஒரு எக்யூப்மெண்ட்டாக பார்க்கலாம், பட் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம். இப்போ இந்த ரேடார்களை அட்டாக் செஞ்சு அடித்து உடைச்சிட்டிங்கன்னா அது எதிரியோட கண்ணை நீங்கள் குருடாக்குனதுக்கு சமம். அப்படி ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் எதிரியோட ரேடாரை டேமேஜ் செஞ்ச பிறகு உலகத்தில் உள்ள எந்த ஆபத்தான அல்லது அற்புதமான ஏவுகணை தரையில் இருந்தாலும் அவனுடைய போர் விமானத்தில் இருந்தாலும் அவனுடைய ரேடாரை நீங்கள் காலி செய்து விட்ட காரணத்தால் அவனால் கண்டிப்பாக இந்தியா மீது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை கண்டுபிடிக்க முடியாது, தாக்க முடியாது. அது மட்டுமல்ல, நம்ம எதிரி நம்ம ஏவுகணை அல்லது போர் விமானத்தை பார்க்க கூட முடியாது. ஏன்னா நம்மளை ட்ரேஸ் பண்ணக்கூடிய அந்த ரேடாரை தான் அவனுடைய மொத்த சர்ஃபேஸ் டு ஏர் ஏவுகணைகளுக்கும் ஒரு கண்ணு மாதிரி, அதை நம்ம அழிச்சாச்சு. இந்த மொத்த ப்ராசஸை நீங்கள் வந்து டிஃபென்ஸ் டேர்மில் பார்த்தீங்கன்னா சீட், அதாவது சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதை அவனுடைய ரேடாரை சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அழித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன திட்டம் வேணும்னாலும் போடலாம். நம்ம போர் ஸ்ட்ராட்டஜி முறைப்படி மிசைல் வச்சு தாக்கலாம், போர் விமானங்கள் உள்ளே போகலாம். ஏன்னா அவன் நம்மளை டிடெக்ட் பண்ண முடியாது, போய்கிட்டே இருக்கலாம், எந்த குண்டு வேணும்னாலும் வீசலாம். எதிரியின் விமான நிலையத்தை அடிச்சிட்டிங்கன்னா எதிரியின் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் புறப்பட முடியாது. அப்படி நடந்துச்சுன்னா ஆகாய சண்டையில் அட்வான்டேஜ் தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். அந்த விதத்தில் தான் ருத்ரம் 1 அண்ட் ருத்ரம் 2 வந்து இந்தியாவுக்கு ஒரு ட்ரெயில் பிளேசர் டெக்னாலஜி. இது ஒரு ரேடார் கில்லர், ரேடார் கொலையாளி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய பாதி தூரம் வரைக்கும் நம்ம நாட்டில் உள்ள ஐஎஸ்ஆர்ஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட, இதை லான்ச் பண்ணினதுக்கு அப்புறம் இதனுடைய பாதி தூரம் வரைக்கும் அதனுடைய டிராவல் தூரத்தில் பாதி தூரம் வரைக்கும் நம்ம நாட்டிலேயே நம்ம ஐஎஸ்ஆர்ஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 8IR NSSR நாவிக் அப்படிங்கிற சேட்டலைட்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஏவுகணையில் INS அண்ட் GPS ரெண்டுமே இருக்கு. இவை இரண்டும் நாவிக் சேட்டலைட்ஸில் இருந்து இன்புட் எடுத்து தான் ஏவுகணையை, இந்த ருத்ரம் ஏவுகணையை ஒரு குறிப்பிட்ட திசையில் கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி போகிற பாதையில் PHH அதாவது பாசிவ் ஹோமிங் ஹெட் ஆக்டிவேட் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் 200+ கிலோமீட்டர் தூரத்திலிருந்து உள்ளே வரக்கூடிய எதிரியின் ரேடார் சிக்னல்களை கண்டுபிடிச்சு அதை லாக் பண்ண முடியும். அது மூவ் பண்ணும்போதே நம்ம லாக் பண்ண முடியும். அப்புறம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஏவுகணைய அந்த எதிரியின் ரேடார் சிக்னலை நோக்கியே நம்ம போற மாதிரி செய்ய முடியும். சி, அவனுடைய ஏவுகணையை நீங்க லாக் பண்ணி அதையே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிற மாதிரி ஏவுகணை வந்து அவனுடைய ரேடாரை நோக்கி டிராவல் பண்ற மாதிரி நம்மளால டேர்ன் பண்ண முடியும். ஸோ அவனுடைய ஏவுகணை அவனோட ரேடாரை தாக்கி அழித்து விடும். அப்போ கடைசி நேரத்தில் ருத்ரம் ஏவுகணை எதிரியோட ரேடாரிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தில் இருக்கும்போது ஒரு வகையான அலைவரிசை, ஒரு வகையான வேவ் அனுப்பி எதிரியின் ரேடார் அலைவரிசையை இல்லாமல் செய்து அவனுக்கு தெரியாமலேயே அவனை அறியாமலேயே மிகவும் துல்லியமாக அழித்து விட முடியும். சுகாய் Su-30 MKI, ரஃபாலே, எல்சிஏ தேஜாஸ் போன்ற எல்லா போர் விமானங்களிலும் இந்த ஏவுகணையை மிக சுலபமாக இன்டகிரேட் செய்து பொருத்த முடியும். இந்த ஏவுகணை 250+ கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. இதில் டபுள் ராக்கெட் மோட்டர் பயன்படுத்தப்படுது. 250 கிலோமீட்டர் தொடர்ந்து பறக்கணும். அப்படி பறக்கணும்னா அதற்கான ராக்கெட் அந்த மோட்டர் வேணும். பறந்து கொண்டு இருக்கும் போதே ஏவுகணை வேகத்தை இழக்க தொடங்கியவுடன் 2வது ராக்கெட் மோட்டர் வேகத்தை அதிகரித்து இன்னும் தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குமாறு செய்யுது. இது Mach 2.2 சூப்பர்சானிக் வேகத்தில் பறக்கிறது. ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணை. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வேகத்தில் அது போறதுனால Mach 2.2 சூப்பர்சானிக் ஸ்பீடுனா கால்குலேட் பண்ணி பாருங்க. இதனால் இந்த ஏவுகணையை கண்டறிவது மிகவும் கடினம், ரொம்ப கஷ்டம். இது இதனுடைய இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னு பாருங்க, 60-80 கிலோமீட்டர் ஹைட் உயரத்திலிருந்தே நம்ம எல்சிஏ தேஜாஸ் போர் விமானத்தில்
இந்த ஏவுகணையை பொருத்தி தரையிறக்கி தாக்க முடியும். எதிரியின் போர் விமானங்களை அல்லது அவனது எந்த அசட்டாக இருந்தாலும் அதை லாக் செய்து அழிப்பதற்கான எல்லா சோதனையும் இப்ப இந்த செகண்ட் இன்டகிரேஷன்ல முடிச்சிருக்காங்க. The Rudram 2 is the latest version after MK1 version was tested 4 years ago by Sukhoi Su-30 MKI, the backbone of India's fighter fleet. Rafale போர் விமானத்துக்கு அப்புறம் இந்தியாவின் முதுகெலும்பு போர் படையின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய Sukhoi Su-30 MKI போர் விமானத்தில் வச்சு நேத்து இன்டகிரேட் பண்ணி மொத்த டெஸ்டிங்கை முடிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இந்தியாவின் நல்ல நண்பன் யார் என்பதை நிரூபிப்பதில் ஒரு பெரிய போட்டி தொடங்கியிருக்கு. Russia says Modi's visit could deepen Russian trade ties with India. Russia Ukraine போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் S-400ல முதல் 3 எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு, இன்னும் 2 எக்யூப்மெண்ட்ஸ் வரணும், ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்குள்ளேயே S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து தயாரிப்பதற்கான ஒரு பெரிய அக்ரிமெண்ட் இந்தியாவும் ரஷ்யாவும் செய்ய போவதாக ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தயாரித்த பிரம்மாஸ் ஏவுகணை என்பது உலக அளவுல ஒரு பெரிய சென்டர் ஸ்டேஜ் எடுத்தாச்சு. எல்லா நாடுகளுமே பாராட்டக்கூடிய அளவில் அந்த ஏவுகணை பெயர் வாங்கியாச்சு. இப்போ S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு போய்கிட்டு இருக்கு. S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடமிருந்து வாங்குறதுக்கே பொருளாதார தடை செய்யலாமா அப்படின்னு யோசித்த அமெரிக்கா இன்னைக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அதை இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய ட்ரேட் டீல், ஒரு பெரிய நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் செய்யப்போவதாக பேச்சு வந்திருக்கு. அதை பற்றிய மிக முக்கியமான பேச்சு ரொம்ப சீக்கிரத்தில் ரஷ்யாவுக்கு செல்லக்கூடிய இந்திய பிரதமர் மோடியும் புட்டினும் அங்கேயே இருந்து பேசி முடிச்சு அந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வரப்போவதாக சொல்லப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுக்கு பிறகு இது ரொம்ப ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது. அவர் போறதுக்கே, ரஷ்யாவுக்கு போறதுக்கே அமெரிக்காவிடமிருந்து ஏதாவது எதிர்ப்பு வருமா வராதா கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆயிலாக இருந்தாலும் சரி, ஆயுதமாக இருந்தாலும் சரி, கரன்சியாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் யாருமே எதிர்பாராத விதத்தில் பெரிய பெரிய டீல்ஸ் இந்த விசிட் முடிஞ்சதும் நீங்க பாருங்க கண்டிப்பாக வெளிவரும். Brazilian army is evaluating acquisition of either Indian or Chinese high altitude air defense artillery system. பிரம்மாஸ் ஒரு பக்கம் ஒரு போடு போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்தியாவுடைய ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் ஆர்டிலரி சிஸ்டம் பிரேசில் கவர்மெண்ட் வந்து இந்தியாவிடந்து வாங்கலாமா சைனா கிட்டேருந்து வாங்கலாமான்னு ஒரு பெரிய போராட்டம் நடக்கதா சொல்லப்படுது. இதில் நீங்கள் பாருங்கள், ஹை ஆல்டிடியூடு பற்றி பேசும்போது சைனாவுக்கும் ஹை ஆல்டிடியூடுக்கும் ஆயுதத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்களே சொல்லுங்க. கேட்கறதுக்கு காமெடியா இருக்கும். நீங்க போய் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சைனாவுடைய ஆயுதங்களுக்கும் ஹை ஆல்டிடியூடுக்கும், உயரமான பகுதிகளுக்கும் மலைகளுக்கும் பனி பிரதேசங்களுக்கும் அவனுடைய ஆயுதங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இந்தியாவுடைய ஆகாஷ், இந்தியாவுடைய பிருத்திவி, இந்தியாவுடைய அக்னி, இது மாதிரியான மிசைல்ஸாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஏவுகணை இருக்கும், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனா கிட்ட என்ன இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். எந்த டிஃபென்ஸ் ஆர்டிலரி சிஸ்டம் வந்து சைனா கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே அமெரிக்கா ரஷ்யா இவங்க கிட்ட இது மாதிரியான நாடுகளை பார்த்து ஒன்ல அவனுகிட்ட இருந்து திருடுனதா இருக்கும், இல்லைன்னா அவனோட ஆயுதங்களை பார்த்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சதுல அவனுக்கு அவனோட ஆயுதம் அங்கே பார்த்து இருந்துச்சுன்னா இவனோட ஆயுதம் இங்கே பார்த்துருக்கும், அவனையே பார்த்துருக்கும். அப்படிப்பட்ட ஆயுதங்களை மட்டும்தான் சைனா தயாரிச்சு வச்சிருக்கிறான். இப்படி உண்மையை சொன்னோம்னா நம்மள ஒரு சில பேர் சொல்றது நீங்க சைனாவை குறைச்சு மதிப்பிடுறீங்க, அவனை மதிப்பீடு செஞ்சிட்டாலும் சரி. இந்தியா பர்சியூஸ் நியூ ஹோம் பில்ட் மல்டி ரோல் ஜெட் ஃபைட்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கு 114 மல்டி ரோல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு தேவைப்படுது. இது ஒரு இந்த பேச்சு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தே ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, சரியா? இப்போ இந்தியா சொல்றது கண்டிப்பாக இந்தியாவின் விமானப்படைக்கு 114 மல்டி ரோல் போர் விமானங்கள் தேவை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இதை யாருக்கிட்ட இருந்து வாங்கணும் அல்லது இந்தியாவிலேயே தயார் செய்யணுமா அப்படிங்கிற போட்டி தான் ஒரு பெரிய போட்டியாக நடந்துகிட்டே இருக்கு. காசு இல்லாம கிடையாது, இந்த 114 போர் விமானங்களுக்கான காசு எப்பவோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாக்ஹீட் மார்டின் இருக்கு, போயிங் இருக்கு, தசால்ட் இருக்கு, இப்படி பல போர் விமான கம்பெனிகள் இருக்கு.
இப்போ நீங்கள் யார் வேணும்னாலும் இந்தியாவுக்காக இந்த 114 போர் விமானங்களை தயாரிக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. $20 பில்லியன் கான்ட்ராக்ட் மேடி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதாரண பணம் கிடையாது, $20 பில்லியன் கான்ட்ராக்ட் இது. இது இந்தியாவுக்கான மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராப்டை தயாரிக்க வேண்டிய ப்ராஜெக்ட். $20 பில்லியன் கொடுத்து 114 போர் விமானங்களை தயாரிக்கணும். இப்போ லாக்கெட் மார்ட்டினாக இருந்தாலும் சரி, போயிங்காக இருந்தாலும் சரி, தசால்ட் பிரெஞ்சோட தசால்ட்டாக இருந்தாலும் சரி, யாருக்கு இந்த கான்ட்ராக்ட் வேணுமோ, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் இந்த 114 போர் விமானங்களையும் இந்திய நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கணும். மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளேயே வச்சு 114 போர் விமானங்களை தயாரித்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி $20 பில்லியன் கான்ட்ராக்டை $200 பில்லியன் கான்ட்ராக்டை மாற்ற நாங்கள் விரும்பலை. ஸோ $20 பில்லியன் பணம் தருவோம், நீ அங்கேருந்து இங்கே வந்து அந்த 114 போர் விமானங்களையும் தயாரிக்கணும். இதில் நிறைய பேர் இதுக்கு ஓகே சொல்லியாச்சு, சரியா? நிறைய பேர்னா தசால்ட் வந்து ஓகே நாங்கள் அங்கே தயாரிக்கிறோம்னு சொல்லியாச்சு, போயிங்கும் அங்கே தயாரிக்கிறோம்னு சொல்லியாச்சு, லாக்கெட் மார்ட்டினும் இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் அவனுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முக்கியமான போர் விமானங்களை அந்த மாடலை வந்து நாங்கள் இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கிறோம், $20 பில்லியன் நீங்கள் தந்தால் போதும், 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் உங்களுக்கு தயாரித்து தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அமெரிக்கா இஸ் டீப்பனிங் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா இன் செவரல் ஏரியாஸ். நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நாட்களாகவே மோடி ரஷ்யா போகிறத பற்றி நம்ம இப்போ பேசணும், அதே மாதிரி அமெரிக்கா வந்து எவ்வளவோ வழிகளில் இந்தியாவின் உறவை வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே விடாப்பிடியாக பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யுது. அது நம்ம பல வீடியோக்களில் இப்போ பார்த்தாச்சு. ஆஃப் லேட் நிறைய விஷயம் அமெரிக்கா ட்ரை பண்ணுது, அதுக்கான காரணங்களையும் நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தைவான் சிக்கல் ஒரு பக்கம் போகுது, ஜப்பான் சிக்கல் ஒரு பக்கம் போகுது, சவுத் கொரியா சிக்கல் ஒரு பக்கம் போகுது, இந்த பக்கம் கல்ஃப் வார் எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது, அங்கே ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, உலகத்திலேயே ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம், ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட்டு நம்ம இந்தியா கிட்ட இருக்கு, பொருளாதாரம் ரொம்ப வேகமாக வளருது, த மோஸ்ட் பாப்புலேட்டட் டெமோக்ரஸி அப்படின்னு பல நூறு காரணங்கள் இருக்கு மை டிஃப்ரெண்ட்ஸ், வை அமெரிக்கா இஸ் கன்சிடரிங் இந்தியா இஸ் இட்ஸ் பெஸ்ட் பார்ட்னர் டுடே. இன்னைக்கு இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, சவுத் கொரியாவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு உருப்படியான நண்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் அப்படிங்கிறத விட அமெரிக்கா நம்பி இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நாடு அது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. ஏன்னா பக்கத்துலேயே சைனா இருக்கிறான், சரியா? அமெரிக்கா இஸ் ரிப்போர்ட்டிங் பாகிஸ்தானி J-17 ஃபில்ம்டு வித் நியூக் ராதே ALCM அண்டர் விங்ஸ். தேவையில்லாத ஒரு செய்தி இருந்தாலும் சொல்லுறேன். பாகிஸ்தான் அவனுடைய ஒரு போர் விமானத்தை, இந்த JF-17 அப்படிங்கிற ஒரு போர் விமானம், அந்த போர் விமானமே ஒன்றுக்கும் உதவாத போர் விமானம். அதில் ராதே ALCM வாயிலேயே வராத ஒரு பெயர் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஏவுகணையை வச்சு சும்மா ஷூட் பண்ணியிருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் நம்ம நாட்டிலெல்லாம் எப்போ ரஃபேல் போர் விமானம் பறக்குது, எப்போ சுகாய்சு MK-38 பறக்குது, அதில் அணு ஆயுதம் பொருத்தி இருக்காங்களா, அணு ஆயுத சோதனை செஞ்சாங்களா, இதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. இவன் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கான், சரியா? அது படம் எடுக்கிறதுக்காகவே பிளாஸ்டிக்கில் செஞ்ச நியூக்ளியர் மிசைலாக இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? அது அந்த படம் ஓடாது, சரியா? இப்படிப்பட்ட நேரத்தில் அட்லாண்டிக் பகுதியில் அட்மாஸ்பியரில் ஏதாவது அணு ஆயுத கசிவு, ஏதாவது ரேடியேஷன், ஏதாவது நியூக்ளியர் பாம்பு வெடித்ததுனால ஏதாவது ரேடியேஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே அமெரிக்கா கிட்ட நியூக்ளியர் ஸ்னிஃபர் அப்படின்னு ஒரு போர் விமானம் இருக்கு. அந்த போர் விமானம் நேற்றுக்கு வந்து அட்லாண்டிக் பகுதியில் பறந்ததாக ஒரு பெரிய ரகசியம் லீக் ஆயிருக்கு. அப்படின்னா அமெரிக்கா ஒன்றில் வந்து ஒரு அணு ஆயுத போருக்கான சோதனையை அங்கே செய்கிறதா இருக்கலாம், அல்லனா யாரோ அங்கே வந்து அணு ஆயுதம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸை ஸ்னிஃப் பண்ணுறதுக்காக அட்லாண்டிக் பகுதியில் அமெரிக்காவின் ஸ்னிஃபர், நியூக்ளியர் ஸ்னிஃபர், நியூக் ஸ்னிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போர் விமானம் பறந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மை டிஃப்ரெண்ட்ஸ், சரியா? எது எப்படியோ இந்தியாவின் ருத்ரம் ஒன் பிக் கேம் சேஞ்சர், சரியா? ரஷ்யா கிட்ட போய் ஒரு பெரிய டீல் நடக்க போகுது. S-400 இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கப்படுமா? 114 மல்டி ரோல் போர் விமானங்கள் இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கப்படுமா? $20 பில்லியன் டீல் மை டிஃப்ரெண்ட்ஸ், சரியா? அமெரிக்காவுக்கு தற்போதைக்கு
வேற வழியே இல்லாம கைகோர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நண்பன் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, நண்பன் அப்படின்னு சொல்றதை விட மிக முக்கியமான பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இந்தியாவை யார் பிடிச்சிக்கிறது, இந்தியா யாருடைய பெஸ்ட் நண்பன், யாருடைய பெஸ்ட் பார்ட்னர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே பல போட்டிகள் நடக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.